நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதும் என்னெங்கில் நீங்கதான் தாழ் வாழ்க அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதர் சிபி என்கின்ற ருத்ரேஸ்வரன். எல்லாம் வல்ல எம்பெருமான சிவபெருமானை வழிபட்டுட்டு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓம் நமக் சிவாய. நமக் சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமக் சிவாய. இன்று நாம் பார்க்க போவது பிரதோஷ கால வழிபாடு செய்வதால் என்ன புண்ணியம், அதை பற்றியான ஒரு சின்ன ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரதோஷ காலத்தில் சிவன் கோயில் வழியாக ஒருவன் போனான். போகும்போது வெற்றிலை பாக்கு போட்டு கொண்டே போனான். வெற்றிலை பாக்கு போட்ட பிறகு விரலில் கொஞ்சம் சுண்ணாம்பு இருந்தது. அதை வழியில் இருந்த சிவன் கோவில் சுவரில் தடவி விட்டு போனான். ஆனால் அதுவே பெரும் புண்ணியமாகிவிட்டது. இவன் தடவிய சுண்ணாம்பு மதில் சுவரில் இருந்த ஒரு சிறிய பள்ளத்தை அடைத்துவிட்டது. உடனே சிவன் கோவிலில் கைங்கரியம் செய்த புண்ணியம் இவனுக்கு சேர்ந்து விட்டது. இப்படியாக சிவ கைங்கரியம் வழிபாடு எல்லாவற்றுக்குமே புண்ணியம். அதனால் பிரதோஷ காலத்தில் சிவ தரிசனம் செய்வது ரொம்பவே புண்ணியம். சிவபெருமான் அருள நம்ம பெறலாம். சிவபெருமானை வழிபட ஏற்ற காலம் மாலை நேரம். அதிலும் சிறந்தது சோமவாரம். அதிலும் சிறந்தது மாத சிவராத்திரி. அதிலும் சிறந்தது பிரதோஷ காலம். பிரதோஷ காலத்தில் சிவதரிசனம் செய்பவர்கள் எல்லாம் தேவர்களையும் தரிசித்த பலனையும் பெறுவர். பிரதோஷ காலத்தில் சகல தேவர்களும் சிவதரிசனம் செய்ய வந்து விடுகின்றனர். அதனால் நம் வீடுகளில் தெய்வ வழிபாடு பிரதோஷ காலத்தில் அவசியமில்லை. அதனால் கோவிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்வது சிறந்தது. பிரதோஷ காலங்களில் சிவதரிசனம் செய்வதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் கிடைக்கும், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை தரிசிப்பதால் இந்திரனுக்கு சமமான புகழ் கிட்டும். ஓம் நமக் சிவாய. எல்லாம் வல்ல சிவபெருமானை வணங்கி நம் வாழ்க்கையில் பயன்பெறுவோம், வளர்ச்சி அடைவோம். ஓம் நமக் சிவாய.